அது வந்து லூமியானில் எப்படி அனிமேஷன் வந்து நான் உங்களுக்கு பார்ட் பார்ட்டாக சொல்லியிருந்தேன், லூமியானில் எப்படி அனிமேஷன் பண்ணலாம், ஒரு ஒரு வீடு வச்சு ஒரு கார் போகிற மாதிரி டேர்ன் ஆகிற மாதிரி எப்படி பண்ணலாங்கிறது இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரிவிட் ஃபைல் தான், இந்த ஃபைல் தான், இந்த ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபைல் எடுத்துகிட்டு நான் லூமியான் ஃபைலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். பழைய வெர்ஷனாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஆரியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த நாவிஸ் ஒர்க்கில் எக்ஸ்போர்ட் ஆகவே இருக்குது. அதே மாதிரி லூமியான்லையும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, லூமியான் வந்து என்னென்ன ஃபார்மேட் எடுக்கும்னு பார்த்துக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், லூமியான் ஃபைல் என்னென்ன ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு. இங்கே சேவ் சீன் கொடுத்தீங்கன்னா, இங்கே இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் மாடல் வந்து, இம்போர்ட் பண்ணுற மாடல் வந்து இந்த மாடல் லூமியான் ஃபைலில், இது வேறு மாடல் இருக்குது. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், லூமியான் வந்து எந்த ஃபைலாக எடுத்துக்கலாம், ஆட்டோகேட் ஃபைல், ஸ்கெட்ச் ஃபைல், சிடிஎஸ் மேக்ஸ் ஃபைலாக எல்லா ஃபைல் ஃபார்மேட்டும் இருக்கும். அதே மாதிரி ரிவிட் ஃபைல் ஃபார்மேட்டும் அதை எடுத்து வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எஃபிஎக்ஸ் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவர்ஸ் சாரி எக்ஸ்போர்ட்டு எஃபிஎக்ஸ் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணலாம், இல்லைனா டிடபிள்யூசி ஃபார்மேட்லேயும் சேவ் பண்ணலாம், இல்லைனா என்டபிள்யூசி ஃபார்மேட், இல்லை என்டபிள்யூசி வந்து வேறு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுவோம், இல்லைனா ஆப்ஜெக்ட் ஃபைலாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எஃபிஎக்ஸாகவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஃபைல் ஃபார்மேட் அதில் ஓப்பன் ஆகும். அதனால் நான் இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். டெஸ்க்டாப்லேயோ இல்லை எதில் வேணுமோ நீங்கள் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபைல் வந்து லூமியானுக்கு கொண்டு போயிட்டு லூமியானில் அனிமேஷன் பண்ணி காமிக்க போகிறேன். அதுதான் இப்போ மெயின் திங். அதை சேவ் பண்ணி வச்சிட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காது, ரிவிட் ஃபைல் டைரெக்டாக கொண்டு போக முடியாது. அது எஃபிஎக்ஸ் ஃபார்மேட்டாவோ இல்லைனா ஐஎஃப்சி ஃபார்மேட்டாவோ இல்லைனா வேறு ஃபார்மேட்லேயோ நம்ம மாற்றிக்கணும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். டிவிட் ஃபைலில் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ லூமியானுக்கு கொண்டு வர போகிறேன். லூமியான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு புது ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த மாடலை இம்போர்ட் பண்ண போகிறோம். இங்கே இம்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணால் ஏற்கனவே பண்ண ஃபைல்ஸ் தான் வரும். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அது என்ன பண்ணணும்னா, இங்கே கிளிக் பண்ணாமல் இங்கே கீழே இருக்கிற இம்போர்ட் மாடல்னு பிளேஸ் ஆப்ஜெக்ட்னு இங்கே போங்க. சாரி இங்கே இங்கே இல்லை, ஆட் நியூ மாடல் இங்கே இருக்கும், இங்கே போங்க. நான் எங்கே சேவ் பண்ணி வச்சுருந்தேன், இந்த நேம் தானே சேவ் பண்ணி வச்சேன், அதாவது ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்கள், இம்போர்ட்டில் போகிறேன். இங்கே நியூ மாடல் கிளிக் பண்ணுறேன். என்னென்ன ஃபார்மேட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டிடபிள்யூ, டிஎக்ஸ்எஃப், டிஏஇ, எஃபிஎக்ஸ் ஃபைல். நான் எஃபிஎக்ஸில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஸ்கெட்ச் ஃபைல்ஸ், மேக்ஸ் ஃபைல்ஸ், சிடிஎஸ் ஃபைல்ஸ், ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ், கேஎம்இசட் ஃபைல்ஸ், இந்த ஃபைல் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் எஃபிஎக்ஸ் ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன். எஃபிஎக்ஸ் ஃபைல் ஃபார்மேட்டை லூமியானுக்கு கொண்டு வந்திருக்கேன். எங்கே போய் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுமோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணியாச்சு. ரைட் கிளிக், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த போர்ஷனை நான் வியூ பண்ணி பார்க்கணுமோ அந்த போர்ஷனை வியூ பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக்கு தான், அதாவது லெஃப்ட்டு ரைட்டில் தான் லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணுறதுனா எப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து இந்த மாதிரி தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னா அதை மூவ் டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே சேஞ்ச் ஹைட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இங்கே ரொட்டேட்டு, இது வந்து சைஸ் ஆப்ஜெக்ட்டு, இது மூவ் ஆப்ஜெக்ட்டு, இது சேஞ்ச் ஹைட்டு. ஹைட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே தூக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது மெர்ஜ் ஆகாது, லேண்டோடு அது மெர்ஜாக இருக்கவும் தான் அப்படி காமிக்குது. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, மெர்ஜ் ஆகாது. இப்போ ஓகேவா, மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு தெரியணும் இல்லையா மெட்டீரியல் அப்ளை பண்ணால், அதனால தான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறேன். என்னென்ன பண்ணணும் பண்ணி பாருங்கள். இதில் போயிட்டு இங்கே பெயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ், இங்கே மாடல் இம்போர்ட் பண்ணாவே இந்த பெயிண்ட் ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். எடிட் மெட்டீரியல்ஸில் போகிறேன். அதுக்கு முன்னாடி எதுக்கு நான் அப்ளை பண்ண போகிறோம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மெட்டீரியல் ஆப்ஷன்ஸ் இருக்கும், இன்டோர் அவுட்டோர்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்த மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மெட்டீரியலை கிளிக் பண்ணுங்கள். அந்த மெட்டீரியல் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இது ஓகேனா ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். அதுக்கு இதுக்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறேன். இதில் போயிட்டு ரோடு மெட்டீரியல் பெயிண்ட் கலரே அப்ளை பண்ணிக்கிறேன். இது ரோடு மாதிரி தெரியணுங்கிறதுக்காக அதை அப்ளை பண்ணிட்டேன். ஓகே இது பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு அப்ளை சாரி
paint apply பண்ணுங்க select பண்ணிட்டு paint material color இது select பண்ணிட்டு color material apply பண்ணிட்டு எவ்வளவு தூரம் வேணுமோ இங்க கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க இங்க இருக்குல்ல டிக் டிக் கொடுத்துருங்க இது முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் மறுபடியும் மெயின் இதுக்கு அப்ளை பண்ண போறேன் இத செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு கிராஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ண போறேன் இங்க நேச்சுரல் ஒன்னு இருக்கும் அத கிராஸ் இருக்கும் அத போய் இந்த கிராஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த கிராஸ் எடுத்து அப்ளை பண்ணியாச்சு அது நான் டிக் கொடுக்காம போயிடுறதுனால இதாயிருது இதை செலக்ட் பண்ணிட்டு கிராஸ் மெட்டீரியல் இதை கிளிக் பண்ணுங்க இங்கே நேச்சுரல் ஆப்ஷன்ஸ் வரும் அதில் எந்த நேச்சுரல் வேணுமோ அந்த மெட்டீரியல் கிராஸ் மெட்டீரியலை அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு இங்கே டிக் வந்துட்டு கொடுத்துருங்க போதும் டிக்கு கிரியேட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து அடுத்த மெட்டீரியலுக்கு அப்ளை பண்ண போகிறேன் ஓகே இதுக்கு இதுக்கு இந்த வாலுக்கெலாம் கலர் அப்ளை பண்ணலாம் இது செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அப்ளை பண்ண போகிறேன் இங்கே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை பிடிச்சதை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிக் மட்டும் கொடுத்துட்டா போதும் வேறு எதுவும் இல்லை டிக் மட்டும் இங்கே கொடுத்து விட்ருங்க டிக் கொடுத்துட்டா க்ரியேட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு கலர் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன் ஓகே கொடுத்துட்டு அது ரெஃப்ளெக்ஷன் ஏதாச்சும் வேணும்னா கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்து விட்ருங்க போதும் நெக்ஸ்ட் இந்த விண்டோக்குள்ளே அப்ளை பண்ண போகிறேன் இந்த விண்டோக்கு செலக்ட் பண்ணிட்டு கிளாஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கிறேன் கிளாஸ் மெட்டீரியல் எவ்வளோ வேணுங்கிறது இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் இது செலக்ட் பண்ணிக்கிறேன் கிளாஸோட கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் இங்கே கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இங்கே டிக் மட்டும் கொடுத்து விட்ருங்க கிளாஸ் மெட்டீரியல் அப்ளை ஆயிடுச்சு அது நம்மளுக்கு தெரியல ஆனால் அங்கே அப்ளை ஆயிருக்கும் அது ஜூம் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக ஸ்விஃப்ட் அழுத்தி சாரி ஸ்விஃப்ட் பிடிச்சிங்கன்னா ஸ்விஃப்ட் யாரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மூவ் ஆகும் நான் ரைட்டு இல்லை ரைட் ஏரோ தான் எல்லாத்தையும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இது செலக்ட் பண்ணிவிட்டு நான் மெட்டீரியல் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறேன் இன்டோர் அவுட்டோர் டோர் இதை போய் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் மட்டும் கொடுத்துருங்க ஸ்கேல் சைஸ்லாம் அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் இப்போதைக்கு நான் மெட்டீரியல் மட்டும் அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன் ஓகே இதை அப்ளை பண்ணியாச்சு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறேன் கலரை கூட அப்ளை பண்ணிக்கோங்க என்ன கலர் வேணுமோ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே டிக் மட்டும் கொடுத்து விட்டால் போதும் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறேன் இதில் போயிட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணுங்கள் அவுட்டோர் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கிறேன் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கே போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கிறேன் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு என்ன மெட்டீரியல் வேணுமோ கலர் வேணாம் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம் மெட்டீரியல் போகிறேன் சரி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் போகிறேன் பெயிண்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் இங்கே கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் வேறு எதுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ண போகணும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோரிங் மெட்டீரியல் இன்டோர் ஃப்ளோரிங் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணோன்னே வந்துடும் டிக் கொடுத்து விட்ருங்க போதும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க மெட்டி கலர் அப்ளை பண்ணிக்கிறேன் கிளாஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அந்த டபுள் கிளாஸ் தேவையில்லை சரி நான் இங்கே சும்மா அப்ளை பண்ணி காமிக்கிறேன் டிக் கொடுத்துக்கோங்க எது இருந்தாலும் டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்ரியேட் ஆகிடும் செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட்டோ கலரோ ஏதோ அப்ளை பண்ணி விட்ருங்க ஓகே கொடுத்துட்டு டிக் மட்டும் இங்கே கொடுத்து விட்ருங்க நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கிறேன் அவுட்டோரில் போயிட்டு ஏதாச்சும் இந்த மெட்டீரியல் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க போதும் நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கலர் அப்ளை பண்ணி விடுங்க இப்போதைக்கு ஏன்னா நான் அனிமேட் பண்ண காமிக்கிறேன் அதுக்காக செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கிறேன்
மெட்டலுக்கெல்லாம் இது செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டல் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும், அவுட்டோர் மெட்டல் மெட்டல்னு இங்கே இருக்கும். அதை இங்கே கிளிக் பண்ணினாலே மெட்டல் ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். அதை எந்த மெட்டல் வேணுமோ அதை போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கனாவே போதும், கிரியேட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டேன், அவுட்டோரில் போயிட்டேன். அதில் என்ன மெட்டல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே டிக் கொடுத்து விட்ருங்க, கிரியேட் ஆகிடும். இது செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டல் போகிறேன். டிக் கொடுத்துக்கோங்க, கிரியேட் ஆயிடும். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எதெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் மெட்டீரியல் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. பெயிண்ட் எடுத்தீங்கன்னா கலர் அப்ளை பண்ணிக்கலாம். டிக் கொடுத்துக்கோங்க. சரி ஓகே, இது வந்து இது வந்து போதும், இது ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லால கலர்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணணும், பொறுமையாக சூஸ் பண்ணணும். நான் இப்போதைக்கு அடித்து மட்டும் வச்சுருக்கேன், பெயிண்ட் மட்டும் அடித்து வச்சுருக்கேன். செலக்ட் பண்ணிக்கிறேன், அவுட்டோரில் போயிட்டு மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துக்கோங்க. எடிட் பண்ணுறது லாஸ்ட்டில் எடிட் பண்ணிக்கலாம், இந்த மெட்டீரியல் பிடிக்கலனாலும் லாஸ்ட்டில் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, மெட்டீரியல் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, இப்போதைக்கு கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ அனிமேஷன் பண்ண போகிறோம். அனிமேஷன் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இங்கே ட்ரீஸ்லாம் வைக்கிறீங்களா வச்சுக்கலாம். ட்ரீஸ் வைக்கிறீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டில் போங்க, இங்கே ட்ரீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கண்ட்ரோல் அழுத்திருந்தீங்கன்னா கண்ட்ரோல் அழுத்திட்டு ஒரு இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை சுற்றி 10 மரம் வந்து டிஸ்பிளே ஆகும். அது காப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ், காப்பி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் சொல்லி இருக்கேன் உங்களுக்கு. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இல்லைனா இங்கே எந்த ட்ரீஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ட்ரீஸை மூவ் பண்ணணும்னா மூவ் கமெண்ட் கொடுத்துக்கோங்க, மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ட்டு பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும், ஒரு தடவை காப்பி ஆகும். ஆல்ட்டு பிடிச்சி மூவ் பண்ணி வச்சுக்கிறீங்க, காய்ச்சிக்கோங்க. எனக்கு இப்படிலாம் டைம் இல்லை, சீக்கிரமாக காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மாஸ் மூவ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ட்ரீஸ் என்ன ட்ரீஸ் வேணுமோ அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கேருந்து ட்ராக் பண்ணி அப்படியே விடுங்க. இங்கேருந்து எத்தனை ட்ரீஸ் வேணுமோ அத்தனை ட்ரீக்கும் சேர்த்து ட்ரீ வந்து கிரியேட் ஆயிடும். இன்னும் ட்ராக் பண்ணி இருக்கணுமா, ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே ட்ரீ ஆட் பண்ணுங்கள், இது ஒரே ட்ரீ வைக்கக்கூடாதுன்னா எல்லா ட்ரீயும் மாற்றி வைக்கணும்னா இங்கே போயிட்டு மாற்றிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் காமிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே, நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நிறைய ட்ரீஸ் இருக்கும், நீங்கள் நிறைய ட்ரீஸ் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணது உள்ளே வச்சுக்கலாம், இருக்கிறதையும் கொண்டு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஓகே, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே டிக் கொடுத்துக்கோங்க. வேறு முடிஞ்சு மாஸ் பிளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கார்லாம் இப்போ அனிமேட் பண்ணணும். கார் அனிமேட் பண்ணுறதுக்காக
இப்போ இது கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், காரை கிளிக் பண்ணிக்கிறேன். எந்த கார் வேணுமோ இந்த காரை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது அந்த பக்கம் ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகிறதுக்கு ரொட்டேட் கமெண்ட் தான் சொல்லியிருக்கேன். ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் கிளிக் பண்ணியாச்சு. இன்னொரு கார் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே காப்பி பண்ணுறதா இருந்தால் அப்படியே ஆல்ட்டு பிடிச்சி மூ கமெண்ட் கொடுத்து ஆல்ட்டு பிடிச்சி காப்பி பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பஸ்ஸு, லாரி எல்லாமே ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த பக்கம் மூவ் பண்ணணும், அந்த பக்கம் மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதையும் அந்த பக்கம் மூவ் பண்ணணும். ஓகே, அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு காரை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 காராக வேணும்னு நினச்சிங்கன்னா மாதா மாஸ் பிளேஸ்மெண்ட்னு ஒன்று சொல்லியிருந்தேங்களா, அது மாஸ் பிளேஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மாஸ் பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு காரை வந்து இந்த காரை ஆட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. காரை வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். நம்பர் ஆஃப் கார்ஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜீப்பு ஒரே காரையே போகாமல் நிறைய இது போகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே இந்த கிளாஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். திருப்பி அதில் போயிட்டு ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டிக் கொடுத்துக்கிறேன். இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கிட்ட கிட்ட இருக்குது, கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வண்டி லாங்லேருந்து வர மாதிரி நான் காமிக்கிறதுக்காக. ஓகே, வண்டி இந்த பக்கம் போகிற மாதிரி அந்த பக்கம் போகிற மாதிரி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்.